கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த கொரோனா அதிகாலை ஜெபத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாள்லையும் நமக்கு வர தகவல்களும் நடக்கிற சம்பவங்களும் டிவியில் நம்ம கேள்விப்படுற காரியங்களும் நமக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தாலும் திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், ஆற்றுவேன், தேற்றுவேன் என்று சொல்லி நம்மை அரவணைக்கிற ஒரு நேசர், ஒரு கர்த்தர் நமக்கு உண்டல்லவா. அல்லேலூயா. இந்த நாளில் அந்த தெய்வத்தை நம்ம அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். பாருங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் நம்மோடு பேசுகிற போது, ஃபோனில் பேசும்போது அவங்க இருதயத்திற்கு கலக்கமும், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பேசும்போது அவங்க இருதயத்திலிருக்கிற சமாதானமும் எவ்வளவு பயங்கரம் இல்லை. உலகத்தாருக்கு இந்த இயேசு சாமியை தெரியலையேன்னு ரொம்ப வேதனையாக இருக்கு இல்லையா. அல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் அவர் தன்னை அறிந்து வைத்திருக்கிற ஜனமாக வைத்திருக்கிறாரே, இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். எவ்வளவு கலங்கி போய் உலகத்தார் எவ்வளவு கலக்கத்தில், எவ்வளவு பயத்தில், எவ்வளவு பயங்கரமான நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கக்கூடிய பெருங்குடி பகுதியினுடைய இந்த ஜோனுக்கு இந்த பெருங்கு இந்த கொரோனாவுக்கான இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய, அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொரோனா வந்துடுச்சு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் வாசிகளோடு கூட அவர் கலந்துரையாடுகிற ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ கிளிப்பிங் ஒன்று வந்தது. அப்போ பாருங்கள், அவ்வளவு எல்லாருடைய கேள்விகளும் பயம், பயம் அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்கள எல்லாரையும் புறக்கணிக்கிறதும் தள்ளுறதும், அந்த அப்பார்ட்மெண்ட்டையே மற்றவங்க எல்லாரும் அற்பமாக பார்க்குறதும், பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு கொரோனா வந்துருமாங்கிற பயத்தை விடவும், கொரோனா வந்துடுச்சுன்னா எல்லாரும் தங்களை வந்து கட்டங்கட்டி தள்ளி வச்சுருவாங்களோ, புறக்கணிக்கப்பட்டுருவோமோ. ஏனென்றால் மனிதன் வந்து ஒரு சமுதாய விலங்குன்னு சொல்லுவாங்க, இஸ் அ சோஷியல் அனிமல். அவனால் வந்து எதை தாங்கவே முடியாது அப்படின்னா, சொசைட்டி வந்து தன்னை புறக்கணிப்பதை, தன்னை தள்ளி வைப்பதை, அதை வந்து ஒரு மனிதனால் ஒரு மனுஷியால் தாங்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிலை அது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எப்போவுமே குவாரண்டைன் தான். அல்லேலூயா. பாருங்கள், யோவானை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அதனால தான் என்ன செய்வாங்க, தனிமை சிறையில் போடுவாங்க. யாருமே இல்லை, மனுஷங்களே பார்க்க முடியாது. ஆனால் யோவானை கொண்டு போய் தனியாக ஒரு தீவில் விட்டாங்க, பத்மத்தீவில். அவர் ஆவிக்குள்ளாயிட்டார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புஸ்தகத்தையே எழுதி கொடுத்து இன்று வரையிலும் நம்மை எச்சரிக்கிற, நம்மை நடத்துகிற ஒரு புத்தகமாக, நம்ம தனியாக விட்டா, நம்ம தனியாக விட்டா போதும்னு நினைக்கிற ஆட்கள் அல்லேலூயா. தனியாக விட்டு ஆவியானோரோடு கூட நம்ம என்ன செய்வோம், உலாவி கொண்டிருப்போம், சஞ்சரித்து கொண்டிருக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் இது இந்த தனிமைப்படுத்தப்படுவதை கண்டு பயப்படுகிறார்கள் இல்லையா. இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில், உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த சமாதானத்துக்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இது எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய கிருபை. உலகம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலையும் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்களுடைய நிறைவேறல் தான். அதனால் திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், மென்மேலும் பலப்படுவாய், எனக்கென்று பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி உங்களையும் என்னையும் மாற்றுகிற, தேற்றுகிற, அரவணைக்கிற நம்முடைய கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. பாருங்கள், யோபுவின் புஸ்தகத்தில் கர்த்தரே தன்னை பற்றி சொல்லியிருக்கிற அந்த அதிகாரம், யோபு 38 அதிகாரம் வாசித்து தியானித்தோம் என்றால் அது மகத்துவமான ஒரு அதிகாரம். அல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். யோபு 38 கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும், நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். அல்லேலூயா. கர்த்தர் தன்னை பற்றி சொல்கிறாங்க, யோபு கிட்ட கேட்குறாங்க. அல்லேலூயா. என்று நம்மகிட்ட கேட்குறாங்க. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ,
நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. பாருங்க மனுஷன், எனக்கு எல்லாம் தெரியும்னா செவ்வாய் கிரகத்தில் போய் குடியேறது எப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி வந்து எல்லாரையும் வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டுருச்சு. அல்லேலூயா! என்ன ஒரு பயங்கரம்! அதாவது கர்த்தர் யார், கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர் பாருங்க. வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? இருள் குடிகொண்டிருக்கிற ஸ்தானம்னு ஒன்று இருக்கு, உனக்கு தெரியுமா? கர்த்தர் கேட்குறாங்க, உன் ஜீவ காலத்தில், உன் வாழ்நாள் காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? அல்லேலூயா! விடியற் காலத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரே, விடியற் காலம் கிளம்பி வா. அல்லேலூயா! அருணோதயம் அங்கே போய் உதி, இந்த இதுதான் உன்னோட இடம், இன்னைக்கு நீங்கள் தான் உதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிடுறாங்க. அல்லேலூயா! எவ்வளவு மகத்துவம் நிறைந்த தெய்வம் நம்முடைய தெய்வம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவள், ஆண்டவரே என் மீது நீங்கள் நினைவாக இருக்கிறீங்களே ராஜா. இப்படிப்பட்ட தெய்வம், இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே. எப்படிப்பட்ட மகத்துவமான தெய்வம்! இந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குறோமா? இந்த தெய்வம் எங்க கூட பேசுறீங்களா? இந்த தெய்வம் எங்களை நடத்துறீங்களா? இந்த தெய்வம் எங்களை பாதுகாக்கிறீங்களா? நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றீங்களேப்பா. உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றீங்களே டாடி. எங்க தலையில் இருக்க முடியலாம் எண்ணி வச்சிருக்கீங்களே. எப்படிப்பட்ட தெய்வம்! விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுக்கிற தெய்வம், அருணோதயத்துக்கு இங்க போய் உதின்னு சொல்ற தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்க வணங்குறோம் பாரபாலா. எப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்க வணங்குறோம்! எல்லா துதிகளையும் உங்களுக்கு செலுத்துறோம். எல்லாரும் சொல்லுவோமா, அப்பா உம்முடைய மகத்துவம் நிறைந்த உம்முடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரமம், ஹல்லேலூயா! தகப்பனே, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உயிரோடு எழுந்த தெய்வமே, ஜீவனின் அதிபதியே, எல்ஷடாயே, எகோவா ஈரே, அடுனாய், எகோவா நிசியே, ஒரா ஹல்லா ஷபாலா கீரபோ. மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? கடலின் ஆழங்களை நீ அறிந்ததுண்டோ? கடலின் ஆழங்களிலே நீ உலாவி இருக்கிறாயோ? ஓ ரிபாலிக்க ராஷிபோலிக்கா, பாதாளத்தின் வாசல்கள் உனக்கு திறக்குமோ? ஓ உறைபனியின் பண்டக சாலையை நீ பார்த்திருக்கிறாயோ? யுத்தங்களும் கலகங்களும் வரும்போது பிரயோகிக்கும்படியாக அவற்றை நான் வைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்ற மகா பெரிய தெய்வம் அப்பா, அப்பா பயங்கரமான தெய்வம். ஓ ராபாலாக்க ராஷிபோலிக்கா, சகலத்தையும் செய்ய வல்லமை படைத்த தெய்வம். காக்கை குஞ்சுகள் உணவில்லாமல் பறந்து தவித்து அலைகின்ற போது அவற்றுக்கு உணவை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா! சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ இந்த நாள் வரையிலையும் ஒரு நன்மையும் குறைவு படவே இல்லைப்பா, ஒரு நன்மையும் குறைவு படலையே. அற்புதமா நடத்துறீங்களே டாடி, டாடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா ஒரு பக்கம், ஆண்டவரே எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருக்கிற போர் மேகங்கள், ஒரு புறம் நேபாளத்தில், ஒரு புறம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் சீனா என்று சொல்லி நம் தேசம் பயங்கரமான ஒரு நிலையிலே இருக்கிறது.
இருந்தாலும் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வேதத்துல இருக்கு. இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 24 அதிகாரத்துல இருக்கு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறதே சொல்லுகிறதே. அப்பா உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதே ராஜா. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது இதோ அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா வசந்த காலம் சமீபம் ஆயிற்றென்று அறிவீர்கள் அல்லவா. அப்படியே இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்கிற போது இதோ இதோ மனுஷகுமாரன் ஓ வாசலருகே வந்துவிட்டார் என்று அறியுங்கள். உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதினாலே நிலைத்திருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை வேலைக்கு போனோம்னா நாங்கள் ஒருவேளை பிஸியாக இருந்தோம்னா வேற வேலைகளில் இருந்தோம்னா ஆண்டவரே உம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் தகுதியாக இருக்க முடியாது. அதற்காகவே ஆண்டவரே இதோ எங்களுக்கு கதவுகளையெல்லாம் பூட்டி எங்களை வீட்டுக்குள்ளே வச்சு ஆண்டவரே 24 மணி நேரம் என்ன நினை மகனே என்ன நினை மகளே என்ன என் மீது நினைவாயிரு. நான் உன் மேலே நினைவாயிருக்கனே. நான் உன்னை மறப்பதே இல்லையே. நீயும் என்னை மறந்துடாத. நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை கைவிடுவதே இல்லை. நீயும் என்னை விட்டு விலகாத. நான் உன்னை கைவிடுற இடத்துக்கு நீ போகாத மகனே போகாத மகளே என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இடைவிடாமலுமே துதிக்கிற மிஸ்தோத்தரிக்கிற ஐயோ ஜெபிக்கிற ஹல்லேலூயா கிருபைகளை தரீங்க. எங்களுக்கு எவ்வளவு ஜெபம் தரீங்க எவ்வளவு வார்த்தை தரீங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எந்த செய்தியை பார்க்கறதுன்னு தெரியலையே. அவ்வளவு செய்தி கொடுக்குறீங்களே அவ்வளவு மண்ணா கொடுக்குறீங்களே அவ்வளவு ஆராதனைகளை கொடுக்குறீங்களே அவ்வளவு ஜபங்களை கொடுக்குறீங்களே பிஸியா வச்சிருக்கீங்களே டாடி பிஸியா வச்சிருக்கீங்களே நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. தினம் தினம் எங்களை ஜபத்துல நடத்துற ஜப தலைவர்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்கப்பா நன்றிப்பா நன்றிப்பா. வார வாரம் எங்களை ஜபத்துல நடத்துற தலைவர்களை கொடுத்துருக்கீங்கப்பா நன்றிப்பா 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 நன்றிப்பா. இதோ இந்த நாள் முதலாய் 50 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் ஜெபம் நடக்க போகிறது. அல்லேலூயா 24 மணி நேரமும் இடைவிடாத அப்படியே ப்ரேயர் செயின் நடக்க போகுது. ஜெப தலைவர்கள் தேசத்தினுடைய ஜெப தலைவர்கள் தேசம் முழுவதும் 40 நாட்களுக்கு அது நடக்கவிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 50 நாட்களுக்கு நடக்கவிருக்கிறது. அல்லேலூயா அதற்காக கர்த்தரை துதிப்போமா 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 துதிப்போமா. உங்களில் யாராவது அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள விரும்பினால் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க தகவலை நீங்க தெரிவிக்கலாம். அல்லது திரையிலே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதிலே பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். 24 மணி நேரமும் இடைவிடாமல் நடக்கிற அந்த பிரேயர் செயின்ல நீங்களும் கூட கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி சொல்லுவோமா. நன்றி தகப்பனே நன்றி இயேசு சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி. சாரோனின் ரோஜாவே உமக்கு நன்றி. பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்த தெய்வமே உமக்கு நன்றி. ஜீவனின் அதிபதியே உமக்கு நன்றி. எல்ஷடாயே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி நன்றி. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு தருகிற தெய்வமே உமக்கு நன்றி. நல்ல உடைகளை கொடுக்குறீங்களே நன்றி. நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்கீங்களே நன்றி நன்றி நன்றி. அப்பா ஆண்டவர் எங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கீங்களே நன்றி டாடி நன்றி டாடி நன்றி டாடி நன்றி நன்றி நன்றி. கொடுத்துருக்கிற நல்ல வீட்டுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே நன்றி ராஜாவே நன்றி ஐயா. சாரோனின் ரோஜாவே உமக்கு நன்றி. பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்த தெய்வமே ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியே எல்ஷடாயே யெகோவா ஈரே யெகோவா நிசியே. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத எங்கள் தெய்வமே உமை துதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் உமை வணங்குகிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே எங்கள் கர்த்தாதி கர்த்தரே எங்களுடைய கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. நாங்களுமே அறிய வேண்டும் ஆண்டவரே இன்னும் உமை அறிய வேண்டும் ஆண்டவரே இன்னும்
இடத்துல கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தப்படணும் ஆண்டவரே, இன்னும் நீதிமானா மாறணும் ஆண்டவரே, இன்னும் அன்பல பூரணப்படணும் ஆண்டவரே, யாவரோடு சமாதானமா இருக்கணும், பரிசுத்தமுள்ளவர்களா மாறணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் நியாயம் செய்யணும், இன்னும் பரிசுத்தப்படணும், இன்னும் உண்மை தேடணும், இன்னும் உண்மை அறியணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், உண்மையை ஆராதிக்கணும், இடைவிடாமல் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றையும் குறித்த எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களாக தேவ சமூகத்துல தெரியப்படுத்தணும். மாத்துங்க எங்களை, உங்களை மாதிரி மாத்துங்க டாடி, மாத்துங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுது. நாங்களும் விசுவாசிக்கிறோம்ப்பா, நாங்களும் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துற வல்லமை உங்களுக்கு தான் உண்டு, நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களை நீதிமான் ஆக்குற வல்லமை உங்களுக்கு உண்டு, நாங்க விசுவாசிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க, நீதிமான் ஆக்குங்க. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே கிரியை செய்ய வல்லவராகிய அவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கும் போது நீங்க எப்படி கிரியை செய்றீங்கப்பா? நாங்க நினைக்கிறது, நாங்க வேண்டிக் கொள்றது கொஞ்சம்ப்பா, ஆனா நீங்க எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய தெய்வம். நாங்க ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னால பதில் தர தெய்வம் நீ. ஹஷா பலாக்கராஷிபுனிகா, நன்றி தகப்பனே. இதோ நாங்க எல்லாரும் பூரணப்பட்டுட்டோம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க மாறிட்டோம்னா, நீங்க இந்த கொரோனாவை நிறுத்திடுவீங்கப்பா, பட்டயத்தை ஸ்டாப்னு சொல்லிடுவீங்கப்பா, பஞ்சம் வராம பாதுகாத்துருவீங்கப்பா. நாங்க தான்ப்பா இன்னும் ஆண்டவரே முழு இருதயத்தோடு உங்களை தேடாம இருக்கோம், முழு இருதயத்தோடு உங்களை நேசிக்காம இருக்கோம். நீங்க எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்கப்பா, எங்களுக்காக உங்களை பலியா கொடுத்தீங்களே இயேசப்பா. இயேசுவே, இயேசையா, எவ்வளவு அன்பு, அந்த அன்பு புரிஞ்சுக்காம இருக்கிறோம் ஆண்டவரே, உங்க சிலுவையை நோக்கி பார்க்காம இருக்கிறோம் ஆண்டவரே. முழுமையான மனம் திரும்புதல் இல்லை, இதோ அழிய போற இந்த உலகத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் மனம் திரும்பும் போது ராஜா, இந்த வேதனைகள் எல்லாம் எடுபட்டு எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலின் அக்கினிய போட்டு எங்க தேசமே ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்துடுமே ராஜா. அதை செய்யறதுக்கு உமக்கு ஒரு வினாடி போதுமே ஆண்டவரே. ஆனாலும் ராஜா, நாங்க மனம் திரும்புறதுக்காக ஆண்டவரே சிச்சையை நீங்க அனுமதிக்கிறீங்க, அதற்காகவும் நன்றி செலுத்துவோம். உம்முடைய ஜனங்களும் நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, எவ்வளவு பட்டாலும் ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்துகிற நிலைகளை மாத்துங்கப்பா, மாத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள்லையும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். மந்தையில் சில நல்ல ஆடுகளை மிக கடினமாய் நடத்தி அவர்கள் வெளியேற முடியாமலும் உள்ளேயும் இருக்க முடியாமலும் செய்வதால் என் ஆடுகள் வடிக்கிற கண்ணீர் ஜெபமும் பெருமூச்சுக்களும் என் சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது. இவர்களில் பலரும் ஆராதனைக்கு வராதிருக்கிறார்கள். என் மந்தையை சத்துரு சிதறடிக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல திருச்சபைகளிலே விசுவாசிகள் இப்படியாய் பாதிக்கப்படுகிற நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தாவீது கடந்து வந்த ஒரு பாதைக்கு சமமான ஒரு பாதை. ஒருவேளை உடன் விசுவாசிகளால் அவங்க வேதனைப்படலாம், மிக சில நேரங்களிலே ஊழியர்களாலும் கூட அவர்கள் சில நேரங்களிலே வேதனையை அனுபவிக்கலாம். 1 Samuel 18 நம்ம பார்க்குறோம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடினதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாவீது அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். 1 Samuel 18:9-11 அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். நேரடியாக டைரக்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் அட்டாக் பாருங்க. அதுக்கடுத்து 20வது வசனத்தை வாசிக்கிறேன். சவுலின் குமாரத்தியாகிய மீக்காள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணினான். எப்படி பாருங்க, இவ்வளவு கண்ணிங்கா சவுல் செயல்படுறான் பாருங்க. முதல் நேரடியாக கொல்ல பார்க்கிறாரு, கொல்ல முடியல. அடுத்தது தன் மகளை
அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணியாக வைத்து தாவீதை வந்து எப்படியாவது கொன்றணும், அதுவும் பெலிஸ்தர் கையில் விழ வைக்கணும்னு சொல்லிட்டு 22வது வசனம். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடைய ரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். என்ன ஒரு வஞ்சகமா ஊழியக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புறான் பாருங்களேன் சவுலு. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் இந்த நாட்களிலும் திருச்சபையிலும் இருக்கிறாங்க, ஃபெலோஷிப்ல இருக்கிறாங்க. நேரடியா பகைக்க மாட்டாங்க, ஆனா வஞ்சனையா என்ன செய்வாங்க, பகைக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி பகையான வார்த்தைகளை சொல்லி அனுப்பி நீதிமான்களை பரிசுத்தவான்களை பகைப்பது, அவர்களை வந்து கண்ணியில சிக்க வைப்பது, அவர்களை வேதனைப்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்கள். இதற்கு வந்து அன்று நிழலாட்டமாக நமக்கு பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, அன்றைக்கும் நடந்தது தான். அது மாத்திரமல்ல, ஆனா பாருங்களேன், ஆனா தாவீது எவ்வளவு இன்னசென்டா இருக்கான் பாருங்களேன். 26வது வசனம், அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன போது ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமா இருந்தது. அங்க சவுல் சொல்றான், 100 பெலிஸ்தருடைய நுனித்தோல், 100 பெலிஸ்தரை கொல்லணும்னு சொல்லி டார்கெட் வச்சு, 100 பெலிஸ்தரை கொன்னுட்டா என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சவுல் சொல்றான். ஆனா தாவீது எத்தனை பேரை கொன்னுட்டு வரான் தெரியுமா, 200 பெலிஸ்தர்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் தேவன் அவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் வந்து நமக்கு எதிராக என்ன பண்ணாலும் கர்த்தர் அதை எப்படி மாற்றுவாங்க தெரியுமா, அதை நம்ம பக்கம் சாதகமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 124 ஒரு அருமையான வசனம் உண்டு, வாசிக்கிறேன். சங்கீதம் 124:7 வசனம், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஏன் தெரியுமா நம்ம தப்பினோம், அதான் அந்த கடைசி வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னால பார்வோன் துரத்திட்டு வர்றான், முன்னால செங்கடல் சமுத்திரம் அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை அருமையாய் தப்பிக்க வைத்து துரத்தி வந்த எதிரிகள் முழுவதையும் அந்த தண்ணீரில் அந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வம், யெகோவா தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் தெய்வமாக இருக்கின்ற போது ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும், மனிதர்களை பார்த்து ஏன் பயப்படணும். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனுக்கு பயப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. நாசியில சுவாசம் இருக்கிற மனிதனை பார்த்து பயப்படவும் கூடாது, அவங்கள நம்பக்கூடாது. நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். ஆனால் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவங்கள நம்ம நேசிக்கணும். அல்லேலூயா. நம்ம அன்பு அவங்க மனிதர்கள் மேலே கொடுக்கணும், அன்பு செலுத்தணும் மனிதர்களை. அவங்க வந்து அதுக்கு ஒர்த்தியாக இருக்கிறாங்க இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் மனிதர்களை நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் தானே சொல்லியிருக்காங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறண்டத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறணும், ஆனால் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பொதுவாக என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுமா, யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்கள நம்பிடுவோம், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க, அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க, சுயநலமா. இது மனிதர்களுடைய இயல்பு. அல்லேலூயா. மனிதர்கள் மீது ஒரு நாளும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள் மூலமாக தான் கர்த்தர் உதவி செய்வார். மனிதர்கள் மீது நாம் அன்புடையவர்களாக இருக்கணும், அவங்கள நம்ம மதிக்கணும், கனப்படுத்தணும். அவங்களுக்கு கர்த்தர் அவங்கள ஒரு இடத்துல வச்சிருந்தாருன்னா அதற்கு தேவையான கனத்தை கொடுக்கணும். ஆனால் நம்பிக்கை எங்கே, யார் மேலே வைக்கணும், கர்த்தர் மீது வைக்கணும். ஒருவேளை இந்த நாளில் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையா, ஆண்டவரே நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்களோ, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல ஆத்துமா தப்பிட்டுன்னு சொல்லி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிற நிலையில இருக்கீங்களோ, கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாய் ஒரு சர்ச்சு கூட போக முடியாத ஒரு நிலையில நான் இருந்தேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட நீங்க ஒருவேளை இருந்தீங்களா? ஆண்டவரே சர்ச்சுக்கு போக முடியலையே ஆண்டவரே, நான் என்னுடைய ஆறுதலே நான் சர்ச்சில் தானே ஆண்டவரே, என்னுடைய ஆறுதலே ஆலயத்துக்கு வர்றதானே ஆண்டவரே, ஆனா ஜனங்கள் எனக்கு கொடுத்த நெருக்கத்தினால ஆலயத்துக்கு போக முடியாம நான் வேதனைப்பட்டனே ஆண்டவரேன்னு சொல்லி அழறீங்களா? யாருக்கு தெரியும்? உங்க கண்ணீரை பார்த்து கர்த்தர் யாரும் ஆலயத்துக்கு போக முடியாம ஆலயத்தை அடைத்து போட்டிருக்கலாம் அல்லவா? ஏனென்றால் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. அல்லேலூயா. அந்த நாளிலே கர்த்தர் இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட ஜனங்கள் என்னை கொன்று போட வந்தபோது கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார் என்று சொல்லி நன்றி சொல்ல வந்திருக்கிற உங்களோடும் என்னோடும் கூட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு பாடலின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். அது என்னவென்றால், இஸ்ரவேல் என் ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. செங்கடலில் வழித்திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. அவர் சொல்றார் உங்களை பார்த்து, பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன், தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் இந்த பாடலை பாடி, ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை முறை நீங்க வேதத்துல பயப்படாதே திகையாதே கலங்காதேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. இப்படி சொல்லுகிற தெய்வம் உண்டு ஆண்டவரே. இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே, என்றும் இடறிட ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோ நாயகரே, செங்கடலில் வழி திறந்த சீயோ நாயகரே, பங்கமின்றி பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே, என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவுன் தெய்வமானால்
எதுவும் பயம் வேண்டாம் பயப்படாதே சிறுமந்தையே பானான் உண்மை பன் பயப்படாதே சிறுமந்தையே பானான் உண்மை பன் தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன் தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன் இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம் யெகோவா என் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் அப்படியாய் நாளுக்கு நாள் கொரோனா பெருகிக்கொண்டே இருக்கிறதே என்று பயந்து போயிருக்கீங்களோ இருதயத்தில் உங்களை அறியாமல் ஒரு கலக்கம் இருக்கிறதோ இப்படியாய் தேசத்தை சுற்றி சுற்றி போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதே இப்படியாய் வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதே என்ன செய்ய போகிறோம் இந்த லாக்டவுன் இதோ இந்த 29ஆம் தேதிக்கு வந்துட்டோம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு தெரியலையே இந்த லாக்டவுன் தொடருமா என்னன்னே புரியலையே வேலைக்கு போகணுமே வாடகை கொடுக்கணுமே ஒருவேளை கம்பெனி நடத்துகிறவங்க நான் சம்பளம் கொடுக்கணுமே கடன் இருக்கே இப்படியாய் பல காரியங்களை நினைத்து இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் என் ஜனமே ஆம் கலங்கி நிற்கிற உங்களை மேலையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலே என் ஜனமே என்றும் கலங்கிட வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் நீ பயப்பட வேண்டாம் நீ இடற வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் அல்லேலூயா 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 யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய வலது கரத்தை பிடித்து தூக்கி உயர்த்துகிற ஆத்துமநேசர் அன்பு மனவாளர் நமக்கு உண்டல்லவா அல்லேலூயா இந்த நாளில் தேவ சமூகத்தில் அப்படி யாரையாவது நம்ம புறக்கணிச்சிருந்தோம்னா ஒருவேளை யாருடைய இருதயத்தையாவது வேதனைப்படுத்தியிருந்தோம்னா அது விசேஷமாக முக்கியமாக ஒரு ஃபெலோஷிப்பில் ஒரு திருச்சபையில் சர்ச்சுக்கு வர முடியாத நிலைக்கு ஒருத்தரை பரியாசம் செய்தோ இல்லை அவங்கள அவதூறாக பேசியோ சண்டை போட்டோ ஐயோ நான் எப்படி இனிமேல் அந்த சர்ச்சுக்கு போவேன் இனிமேல் நான் எப்படி இப்போ அந்த ஒரு ஆலயத்துக்கு கூட என்னால் போக முடியலையேன்னு சொல்லி நீ எப்படி நான் அந்த பாஸ்டரை போய் பார்ப்பேன் நீ எப்படி அந்த விசுவாசியை போய் பார்ப்பேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு மனிதன் ஒரு மனுஷி அல்லது சிலர் இருதயத்தில் தவிக்கிற ஒரு நிலைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் காரணமாக இருந்திருந்தோம் என்றால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம் எனக்குள்ள இருந்திருந்தது நான் ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே இத்தனை வருஷத்துல ஒருவேளை எப்பயாவது கூட நான் அப்படி செய்திருக்கலாம் ஆண்டவரே காரணம் இல்லாம யாரையாவது குற்றப்படுத்தி இருக்கலாம் மற்றவங்க பேச்சை கேட்டு ஏதோ நான் ஏதோ செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுவோமா நம்முடைய ஆறுதல் ஆலயத்தில் தானே இருக்கிறது ஆலயம் தானே நம்மள ஆறுதல் படுத்துற இடம் அந்த ஆலயமே நமக்கு வேதனை உண்டாக்குற இடமா மாறுறது நான் நினைத்து பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க அப்படியே நாடுகள் என் சமூகத்தில் வடித்த கண்ணே என் சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது என்ன சொல்றாங்க மன்னிப்பு கேட்போமா ஆண்டவரே ஒருவேளை நான் செஞ்சிருந்தாலும் மன்னிங்க என் சக விசுவாசிகள் செய்திருந்தா மன்னிங்க எங்களை நடத்துறவங்க யாராவது அப்படி செஞ்சிருந்தாலும் மன்னிங்கப்பா ஐயோ எங்களுக்கு எங்களோட புகலிடமே ஆலயம் தானே அந்த ஆலயத்துக்கு வர முடியாத நிலை என்பது எவ்வளவு பயங்கரமான நிலை ஆண்டவரே அதன் நிமித்தமாக ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்துல வந்திருந்ததுன்னா
இந்த பயங்கரங்கள் எங்க தேசத்தை சூழ்ந்திருந்ததுன்னா, இந்த போர் மேகம் எங்க தேசத்தை சூழ்ந்திருக்குன்னா, தகப்பனே நானும் நாங்களும் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே, நானும் என் ஜனமும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. இந்த சபல் தாவீதை கொல்ல தேடினது போல நேரடியாய் கொல்ல தேடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபல் வஞ்சனையாய் கண்ணிகளை விரித்ததை போல நாங்களும் கண்ணிகளை விரிச்சிருக்கோம் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு டிராப் விரிச்சு நாங்கள் அவங்க விளட்டுன்னு காத்திருந்தோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, 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 மன்னிங்க. திருச்சபையில் எங்களுக்கு பொறுப்புகள் வேணும்னு சொல்லி மற்றவங்களை தள்ளிவிட்ட காலங்கள் இருக்கோ நம்ம வாழ்க்கையில. மன்னிங்கப்பா, மன்னிங்க. பாஸ்டர் கிட்ட 10 மார்க் வாங்குறதுக்காக மற்றவங்களை போட்டு கொடுத்த அனுபவங்கள் இருக்கா? மன்னிங்க. இதோ அந்த ஆண்டவர் திருச்சபையை மூடி வச்சுட்டாரோ, ஆலயங்கள் எல்லாம் அடைச்சு வச்சுட்டாரோ. அப்பா மன்னிங்க, நீதியுள்ள தெய்வம் அல்லவா, நீதியுள்ள தெய்வம் அல்லவா ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் என்றால் மன்னிங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை உயர்த்தி இருக்கலாம், ஆனா நேற்றைக்கு இந்த உயரத்துக்கு வருவதற்கு பல குறுக்கு வழிகளை ஒருவேளை தேடி இருக்கோமோ. மன்னிங்கப்பா, மன்னி மாண்டவரே, மன்னி மாண்டவரே. ஒருவேளை அலுவலகத்துல ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிருக்கோமோ, வேலை பார்க்கிற இடத்துல, வீட்டுல. ஹல்லேலூயா, யோசிச்சு பார்ப்போம். ஞாபகத்துக்கு வர குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஒருவேளை ஞாபகத்துக்கு வரலனாலும், ஒருவேளை எங்கிட்ட இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் நல்லவங்க இல்லைப்பா, தெரியலப்பா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீங்கள் கழுவிருக்கீங்க, நாங்கள் பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் நேற்றைக்கு நாங்கள் அழுக்காக இருந்தோம், குப்பையாக இருந்தோம், கேவலமாக இருந்தோம் ஆண்டவரே. எங்கிட்ட நன்மை இல்லை ஆண்டவரே, ஒரு சாக்கடையை போல தான் இருந்தோம் ஆண்டவரே. கிருபையா உங்க ரத்தத்தால நீங்க எங்களை கழுவுனதுனாலதான் இன்னைக்கு நாங்க உங்க சமூகத்துல வந்து நிக்க தகுதி படுத்தினதுனால, கிருபையினால எங்களை ரட்சித்ததுனால, எங்களை மீட்டு கொண்டதுனால உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம் டாடே. எங்க வாழ்க்கையில நாங்க அப்படி செஞ்சிருந்தா மன்னிங்கப்பா. எங்க பெற்றோர், எங்க முன்னோர்கள் வழியாக இப்படிப்பட்ட சாபங்கள் கடந்து வந்தது நான் மன்னிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபிப்போம். மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. எங்க குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஐயோ, பிறருக்கு விரோதமாய் நாங்கள் பேசினதுண்டே, எழுதினதுண்டே ஆண்டவரே, குற்றப்படுத்தினதுண்டே ஆண்டவரே. நாங்க பண்ண பாவத்தெல்லாம் மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்கப்பா. நாங்களும் எங்க ஜனங்களும் செய்த பாவங்களை தேவ சமூகத்துல அறிக்கை செய்யறோம் ராஜா, அறிக்கை செய்யறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லையிலே சூழ்ந்திருக்கிறப்போ ஒரு மேகங்கள் விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் ஜெபிப்போமா ஆண்டவரே. எங்க தேசத்துல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சமாதானக்காரனர் அல்லவா ஆண்டவரே? சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ராஜா, உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லையில ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற அந்த போர் மேகங்கள் விலகும்படி செய்யுங்க, செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. இரண்டு நாட்டிலையும் ஆண்டவரே பேச்சுவார்த்தைகளை நடத்த, பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, தாங்கப்பா, தாங்கப்பா. யுத்தத்தின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. யுத்தத்தின் ஆவி எங்க தேசத்துல செயல்படாதபடி தேசத்துல இருந்த அகற்றுங்கப்பா. இவ்வளவு பயங்கரமான சூழல்லையும் ஆண்டவரே, ஆண்டவரே, மனம் திரும்பாத கிறிஸ்தவங்கள் எல்லாம் அவங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள எப்படியாவது மனம் திரும்புதலின் ஆவிய போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேசத்தின் சாபங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, சாபங்கள் எல்லாம் அகற்றுங்கப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஐயோ, எங்க தேசம் எவ்வளவு நல்ல தேசத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நாங்க கிறிஸ்தவர்களாகிய நாங்க எங்க பாவங்களின் நிமித்தமா ஆண்டவரே தேசத்துல சாபத்தை வருவிச்சிட்டோமே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னீங்களே ராஜா, மன்னிங்க, மன்னிங்க. எல்லாருடைய இருதயத்துக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ராஜா, உணர்வுள்ளதா மாத்துங்க ஆண்டவரே.
அந்நாட்களில் நான் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என் வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு சொன்னீங்களே. உங்கள் ஜனங்களை உணர்வுள்ள இருதயமுள்ள ஜனங்களாக மாற்றுங்க. இருதயங்களில் உணர்வுள்ள ஆவியை கொடுங்க. ஞானத்தின் ஆவியானவர் இறங்குங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவரே உணர்வடைய கூடாதபடி, வேதத்தின் வசனத்தின்படி, கட்டளைகளின்படி நடக்க கூடாதபடி, நடக்க முடியாதபடி, தடையாயிருக்கிற சத்ருவின் அந்தகார வல்லமைகள் அகற்றுங்க. Let there be the invasion of heavens. Let there be the invasion of heavens in your people's hearts. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய இருதயங்களில், உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளுடைய இருதயங்களில், உம்முடைய விசுவாச பிள்ளைகளுடைய இருதயங்களில், பரலோகத்தின் படையெடுப்பு இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, ஆண்டவரே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதனை அறியத்தக்கவன் யாருன்னு சொன்னீங்களே. இருதயங்களை சோதித்து அறிகிற தெய்வமே, ஓ இருதயங்களை உமக்கு நேரா திருப்புங்க. ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கரங்கள்ல நீர்கால்களை போல் இருக்கிறது. உமக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்துல ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்க போறோம்னு சொல்லியிருக்கீங்களே. அப்படியாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆண்டவரே, உடைய கரத்துல நீர்கால்களை போல எடுத்து திருப்புங்கப்பா, உமக்கு நேரா திருப்புங்க. அந்நாட்கள்ல இஸ்ரவேலுக்கு நான் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களேப்பா. கொடுங்க ஆண்டவரே, ஜனங்களோட இருதயங்களை உணர்வுள்ளதாக்குங்க ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்து ஆண்டவரே. இந்த கொரோனா கிருமி எங்க தேசத்தை விட்டு அகற்றிடுங்கப்பா, பிளீஸ்ப்பா ஆண்டவரே. அது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அது ஜீரோ பெலன் பெறுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அதனுடைய வீரியத்தை குறைச்சிருக்கீங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாகற மாதிரி எங்களுக்கு தோணுது ஆண்டவரே. அப்பா, அதனுடைய வீரியத்தை இன்னும் குறைங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. தயவாய் மனம் இறங்கும் ஆண்டவரே, தயவாய் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே, அவர்களுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை தாங்க தகப்பனே. அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா, பலனை கொடுங்கப்பா, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த நோய்க்கு விரோதமாய் போராடுகிற ஒரு நல்ல ஆண்டவரே ஸ்ட்ராட்டஜி ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுங்கப்பா, எங்களை நடத்துறவங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த கொரோனா கிருமியை தேசத்தை விட்டு, இந்த பூமியின் மண்டலங்களை விட்டு நீர் துரத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே அப்படி செய்கிறீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலையும் ஆண்டவரே மிஷினரிமார்களுக்காக உடைய பாதப்படியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா விதமான மிஷினரி ஊழியங்களுக்காக விசேஷமாய் இந்த நாளில் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளம் பற்றினது போல ஆண்டவரே, இதோ அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு கூட உருவானது ஆண்டவரே. ஆனாலும் அது எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய அனாதி திட்டத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி உருவாக்கப்பட்டவை ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே 29ஆம் தேதியிலே எல்லா ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து மிஷினரி ஸ்தாபனங்களை விசேஷமாக நம்முடைய கரங்களிலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்துகிற தலைவர்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபையின் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஞானத்தின் ஆவியானவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் மிஷினரி தலைவர்களை என் தேவன் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய், பரிபூரணப்படுத்தும்படியாய், ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா மிஷினரி மார்கள் மீது உம்முடைய அக்கினியை என் தேவன் போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியறிய விரும்புகிறேன்னு சொன்னீங்களே. மிஷினரி மார்கள் மீது அக்கினியை போடுங்க, அவங்க குடும்பத்தின் மீது அக்கினியை போடுங்க,
பணித்தளங்கள் அக்கினியை போடுங்க 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 போடுங்க. இந்த கொரோனா காலங்கள் ஆண்டவரே ஊழியத்தை எந்த விதத்திலும் தடை செய்து விடாதபடி தகப்பன் ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே அவர்கள் போனில் இணைந்து ஜெபிக்க ஆண்டவரே, அல்லது ஆண்டவரே கிராம பகுதிகளிலே அவர்கள் ஆண்டவரே ஒருவேளை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையேனும் சந்தித்து ஜெபிக்க அருகில் இருப்பவர்கள் கூடி ஜெபிக்க உமை நோக்கி பார்க்க அப்படியா என் தேவன் வழிவாசல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்துருங்கப்பா எல்லா பணித்தளங்கள்லையும் ஆண்டவரே. புதிதாய் ஆண்டவரே இப்போதுதான் உமக்குள்ளாக வந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, மூத்த விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவரே, அக்கினியை நீங்க போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினி இறங்கி வருவதாக, பரிசுத்த அக்கினி பணித்தளங்களை இறங்கி வருவதாக, மிஷினரி மார்கள் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே. அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் ஆண்டவரே சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்லாம இருக்கிற நிலையை நாங்க கேள்விப்படுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே உடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. பணம் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு அதிகமாய் அனுப்பி வைக்க என் தேவன் இருதயங்களிலே ஒரு ஏவுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. தலைவர்களும் நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் மனிதர்களை அல்ல, இவங்க தருவாங்களா அவங்க நமக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்களா என்று அல்ல, உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே. விசுவாசத்திலே விருத்தி அடைய உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் அப்படியாய் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க இன்னும் ஜெபிக்க ஆண்டவரே. ஜெப ஆவியை விண்ணப்பத்தின் ஆவி ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் என் தேவன் போடும்படியாய் ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வருவதாக ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையா மாத்துங்க. எல்லா மிஷினரிமார்களை மாத்திரல, அவங்க குடும்பம் முழுவதையும் அக்கினி ஜுவாலையா மாத்துங்க ஆண்டவரே. இதன் பிறகு வருகிற எழுப்புதல் காலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அவங்க ஆயத்தப்படுத்துங்க, அவங்கள பரிசுத்தப்படுத்துங்க, நீதிமான் ஆக்குங்க, அன்புல பூரணப்படுத்துங்க ஆண்டவரே. அடையாள அற்புத அடையாளங்களோடு கூட ஊழியத்தை செய்யணுமே ஆண்டவரே. அவர்கள் கை வைக்கிற போது ராஜா ஆண்டவரே பிணியாளிகள் எல்லாம் சுகம் அடையணுமே, முடவர்கள் எழுந்து நடக்கணுமே, முடவன் மானை போல குதிப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே, வனாந்தரங்கள் பூத்து செழிக்கும் என்று சொல்லுகிறதே. அப்படியாய் ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிற போது ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கிராமம் கிராமங்களாக ஆண்டவரே, குடும்பங்கள் குடும்பங்களாக, உறவினர்களாக அப்படியே ஆண்டவரே உம்மிடத்திலே மொத்த மொத்தமாய் மொத்த மொத்தமாய் ஜனங்கள் திரும்பும்படியான ஒரு விசேஷித்த வல்லமே இறக்குங்கப்பா. அக்கினியை போடுங்க 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 எல்லா மிஷினரிமார்கள் மீதும், மிஷினரி பணித்தளங்களையும். ஹல்லேலூயா உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக, பரிசு தக்கினி இறங்கி வருவதாக. லிபாராக ஹல்லேலூயா. மறுரூபப்படுத்துங்க ராஜா, மறுரூபப்படுத்துங்க, மறுரூபப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவங்க ஒருத்தர் கூட ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் இருக்கவே கூடாது ஆண்டவர். அக்கினியா மாத்துங்க, அக்கினி ஜுவாலைகளா மாத்துங்க. புதிய புதிய முயற்சிகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நல்ல பாதைகளை கொடுங்க ஆண்டவரே. என்ன செய்யணும் எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுங்க ஆண்டவரே அப்பா, நீங்கள் கொடுங்கப்பா. உங்கள் கரத்துலேருந்து நீங்கள் கொடுங்கப்பா, நீங்கள் கொடுங்க. எந்த பணித்தளத்துக்கு போகணும், யாரை பார்க்கணும், எப்படி சந்திக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஈசாக்குக்கு ஒரு மனப்பெண்ணை கொடுத்தீங்களே ராஜா, அப்படியா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நடத்துங்க ராஜா, நீங்கள் கொடுங்க, உங்கள் கரத்துலேருந்து கொடுங்க. அப்படியே செய்கிறீங்க, நாங்கள் விசுவாசி தமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்குறோம் தகப்பனே. இந்த கொரோனா காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் வேலி அடைங்கப்பா, உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீங்கள் வேலி அடைங்கப்பா. உடைய பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அக்கினியாக மாற்றுங்க, அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரே அபிஷேகத்தை விசேஷமாய் இந்த ஜெபத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. இது மாத்திரமல்ல, எந்தெந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுகிறார்களோ அந்த ஜெபங்களெல்லாம் அக்கினியா மாத்துங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே இதோ ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு விசை வானத்தை திறந்து என் தேவன் உடைய அக்கினியை போடும்படியாய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அக்கினி ஜுவாலையாய் மாற்றியிருக்கீங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. நசரேனா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலும், நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே உம்முடைய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே எழுப்புதலின் அக்கினி இறங்கி வருவதாக, இந்திய தேசம் உமக்கு சொந்தமாவதாக, இந்திய தேசத்திலே இந்த கொரோனா இந்த கிருமி இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இது செயல் இழப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் இந்த கொரோனா கிருமி அது ஒன்றுமில்லாமல் தொலை நசுக்கிறோம்.
போர் மேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பஞ்சம் என்கின்ற அந்த வார்த்தை கூட வராதபடி என் தேவன் தடை செய்வீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. எங்கள் குடும்பத்தாருடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சந்திக்க, இம்மைக்குரிய நன்மைகளினாலும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிறைவாய் நிரப்புங்க. ஓ தேசத்திலே கிரியை செய்கிற, குடும்பங்களை கிரியை செய்கிற எல்லாம் பொல்லாத ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், ஓ பயத்தின், வெறுப்பின், கசப்பின் ஆவிகள், மன்னிக்க முடியாத சுபாவங்களின் ஆவிகள் எல்லாவற்றையும், எல்லா மாம்சத்தின் கிரியைகளையும் நசரேனா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளையிடுங்கள். வெளியேறு. In the name of Lord Jesus Christ, command you to get out. ஒரு விடுதலை சுதந்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நாளை ஒரு விடுதலை சுதந்திரிக்கிறோம். கொடுத்து விட்ட விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நோய்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பேய்கள் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மந்திரவாத வல்லமைகள் செயல் இழப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, பில்லி சூனியங்கள் அழிந்து நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, கடன் பாரங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, ஆரோக்கியம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே, நோய்கள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பேய்கள் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, செழிப்பு ஆசீர்வாதம் வருவதாக. அப்படியே செய்துவிட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெப வேளையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாம் இன்று மாலை ஜெபிப்போம். காலையிலே தினம் ஒரு ஜெபத்திலும் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.